அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பூபாலன் மை நிறுவனத்தோட எம்டி சார் எப்போ வருவார் மைவீத்திரை ஏன் நம்ம நம்ப வேண்டும் ஏன் நம்ம வந்து மைவீத்திரை பற்றி தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம நான் சேனலில் ஏன் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க கிட்டத்தட்ட நம்ம எம்டி சார் போய் ஆஜரானதுலேருந்து நம்ம பார்த்தோன்னா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் எம்டி சார் இத்தனா தேதியை வெளியே வந்துடுவார் அடுத்த வாரத்தில் வெளியே வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோ நம்மளே நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட்டுனா போஸ்ட் பண்ணியிருப்போம் ரெண்டாவது மக்களே நம்ம இத்தனை நாளாக நம்ம வந்து பொறுமை காத்து இருந்துட்டோம் ஏன்னா அங்கே வந்து கோர்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு அப்டேட் வந்தால் தான் நமக்குமே தெரியும் ஆனால் மைத்தி ஒரு நம்பிக்கை உள்ள காரணத்தினால் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் எம்டி சார் வந்துடுவான்னு சொல்லி இருந்தோம் ஆனால் இப்போ எம்டி சார் அவர் சொன்ன கணக்குப்படி அறுபது நாள் முடிந்து அறுபத்தி ஓராவது நாள் வந்து பார்த்திங்கன்னா பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாங்க ஒரு தகவல் நிறுவனத்திலேருந்து நம்ம வந்திருக்கு மக்களே ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் பிள்ளை சார் தி கேடிவி கார்த்திக் பிள்ளை சாரும் அவரோட சேனல் வந்து நேற்று சொல்லியிருப்பார் மக்களே யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு நாட்கள் வந்து நம்ம பொறுத்திருந்துட்டோம் அவ்வளோதான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த டேட்டில் எம்டி சார் கண்டிப்பாக வந்துடுவார் செப்டம்பர் மூணு நாலு அதிகபட்சமாக செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே அதாவது செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே நான் எம்டி சார் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் அது மட்டும் இல்லாமல் எம்டி சார் வெளியே வரும்பொழுது அதாவது வெயிலில் மட்டும் வெளியே வராமல் சில நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக சில விஷயங்கள் பண்ணிவிட்டு தான் வெளியே வருவாருங்கிற மாதிரி நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு மக்களே அதனால் மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க நம்ம மைவித்துறை நிறுவனமானது ஓடிப்போற நிறுவனம் கிடையாது மக்களே அது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம மைவித்துறையில் இருக்கவங்க மக்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் மறுபடியும் எப்படி சொல்கிறது என்னென்னா அதாவது இந்த ஜனவரிக்கு முன்னாடி சேர்ந்த மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிறுவனத்தில் பற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதே போல் நம்ம நிறுவனத்தில் டே ஒன்னில் இருந்து இது வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இது ஏன் மக்களுடைய நிறுவனம் அப்படிங்கிறத பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக பேசுவோம் மக்கள் உங்ககிட்ட ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்தவங்களுக்கு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரியாது ஏன் மக்களோட நிறுவனம் அப்படின்னு வந்து மைவீத்திட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே ஒரு சில பேர்த்துக்கு தெரியலை மக்களே அதை பற்றி நம்ம ஃபுல்லாக ஒரு வீடியோ கூடிய சீக்கிரமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ரெண்டாவது மக்களே பயப்படாதீங்க அதாவது இப்போ மக்களுடைய சில பேர்த்து மக்கள் வந்து ஒரு மனநிலை மாறி இருக்குது எம்டி சார் வெளியே வந்துடுவார் ஏன்னா அறுபது நாள் கிட்டே இருக்கும்போது அதாவது சட்டம் தெரியாத மக்கள் சில அறுபது நாள் முடிய போதே எப்படி வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு மனநிலைமே இருக்காங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட கால் பண்ணி கூட கேட்டிருக்காங்க சார் எம்டி சார் வெளியே வந்துடுவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது வெளியே வந்துட்டு எப்படி அவர் பேமெண்ட் போடுவார் அப்படின்னு பற்றி நீங்கள் சொல்லி இவ்வளோ நிறையா பேத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் இருக்குது அவங்கள எப்படி வந்து பேமெண்ட் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் மக்களே கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக எம்டி சார் வந்து முழு தொகையாக போடுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ஆனால் கண்டிப்பாக நம்ம இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கண்டிப்பாக போடுவார் மக்களே அதுவும் எம்டி சார் வந்து தான் சொல்லுவார் நமக்கு ஃபேவராக தான் நான் எம்டி சார் எந்த முடிவு எடுத்தாலுமே மக்களுக்கு ஃபேவராக தான் எடுப்பார் மக்களே அதனால் மக்கள் யாரும் நீங்கள் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாமல் இருங்க சரிங்களா எம்டி சார் எந்த முடிவு எடுத்தாலும் மக்களுக்கு சாதகமாக மட்டும்தான் எடுப்பார் மக்களே கவலைப்பட வேண்டாம் ரெண்டாவது மக்களே ஒரு சிம்பிளாக நான் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் மக்களை எம்டி சார் வந்து இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் மக்களுக்கு ஆதரவாக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் மக்களே எம்டி சார் வந்து நம்மக்கிட்ட பேசாமல் போய் ஆஜராக கிடையாது மக்களே சரிங்களா நம்மக்கிட்ட பேசிட்டு வீடியோ பேசிட்டு தான் போய் ஆஜராகிருக்கார் அதே மூலி அவர் அறுபது நாள் டைம் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எல்லாம் வந்து விசாரணை விசாரணை இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு அறுபது நாள் ஆகுங்கிறது அவர் சீனியர் நம்ம லாயர் மூலியமாக அவருக்கு கண்டிப்பாக ஒரு பேசியிருப்பாங்க அந்த ஒரு முடிவில் தான் எம்டி சார் வந்து நாள்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதனால் பயப்படாதீங்க நம்மக்கிட்ட எம்டி சார் பேசிட்டு தான் போயிருக்கிறார் அதே சில பேர் வந்து எம்டி சார் வந்து நான் உள்ளே போ நான் ஆஜராக போகிறேன் சரணடை போகிறேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிவிட்டு போனார் நீங்கள் வீடியோ பாருங்கள் பார்க்காம இருங்க பேமெண்ட் தருவேன் தரேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லாமல் போயிட்டார் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க மக்களே அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மக்கிட்ட பேசுனதே மிகப்பெரிய விஷயம் மக்களே அதை நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன் என்னால் வீடியோவே வந்து நான் என்னால் பேச முடியல அப்படி இருக்க பட்சத்தில் உங்கள்கிட்ட நான் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமோ அவ்வளோதான் வந்து என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு அப்டேட் என்னால் கொடுக்க முடியும் ஒருவேளை அதுவும் என்னால் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எப்படி நான் பேச முடியும் அதனால் அவர் வந்து நம்மக்கிட்ட பேசினதே மிகப்பெரிய ஒரு நமக்கு கிடச்ச ஒரு வெற்றியும் நமக்கு கிடச்ச ஒரு நம்பிக்கை தான் மக்களே தயவுசெஞ்சு நல்லா புரிஞ்சுங்க எம்டி சார் இதுக்கு முன்னாடி வீடியோவெலாம் சொல்லியிருப்பார் உயிரை கொடுத்தாவது நம்ம நிறுவனத்தை நடத்துவோம் மக்களை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் எந்த ஒரு எம்டியாவது இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களா கிடையவே கிடையாது மக்களே சில கம்பெனியில் நம்ம எம்டி யாருங்கிறதே ஃபோட்டோவில் மட்டும் தான் பார்த்துருப்போம் நேரில் கூட பார்க்க முடியாது அப்படியே ஏதாவது ஒரு மீட்டிங் வீட்டிங் வந்தால் கூட கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு இருபது மீட்டரு முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் அவர் தனியாக பேசுகிறாரு அப்படியே போயிடுவார் சரி ஆனால் நம்மளோட எம்டி சார் வந்து அப்படி கிடையாது மக்களே அது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க நான் மறுபடியும் இப்படி சொன்னேன் நிறுவனத்து மேலே கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக செப்டம்பர் மூன்று அல்லது நாலு அதிகபட்சமாக அஞ்சு செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக எம்டி சார் வெளியே வந்துடுவார் மக்களே வெளியே வர்றப்ப ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுவன சார்பில் இருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு மக்களே அது என்ன சர்ப்ரைஸ்னு எங்களுக்குமே தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக அது மக்களுக்கு ஒரு நச்செய்தியாக தான் கண்டிப்பாக இருக்கும் நன்றி மக்களே அதேபோல் நம்மளோட சேனலை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் இருக்கீங்க மக்களால் சில மனநிலைமைகளை வந்து எவ்வளவோ சேனல் வந்து மக்களை வந்து மாற்றக்கூடிய மாற்றக்கூடியதான் நெகட்டிவ் தாட்டுக்கு போகிற அளவுக்கு நெ எத்தனையோ சேனல் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியலை ஏன்னா அவங்களோட சேனலை பார்த்து மக்கள் எந்த அளவுக்கு பலவீனமாக ஆவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது மக்களே அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வீவ்ஸ் சரிங்களா மைவித்திரையை பற்றி ஃபுல் பிளான் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது மக்களே மேபி வேணால் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு கூட அவங்க போய் அந்த ஃபுல் பிளானை பற்றி தெரிஞ்சுக்கலாமே தவிர யாருக்குமே இது வரைக்கும் பேசணும் இந்த ஃபு மைவித்திரியோடய ஃபுல் பிளான் தெரியாது மக்களே அதனால் மக்கள் யாரும் நீங்கள் பயப்படாதீங்க இது வந்து மக்களுடைய உண்மையான நிறுவன மக்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மைவித்திரி நம்ம மக்களுடைய உண்மையான நிறுவனம் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் மக்களே அதே போல் நம்மளை பற்றி நம்ம நிறுவனத்தை பற்றி தப்பாக பேசினவங்களுக்குலாம் ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக நம்மளோட நிறுவனமானது கண்டிப்பாக ஒரு கேஸை நம்ம கண்டிப்பாக போடுவாங்க மக்களே இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்ம நிறுவனத்தை பற்றி தப்பாக பேசினவங்கள கண்டிப்பாக கேஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணதுக்கு உண்டான அதிகம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் மக்களுக்கு நீங்கள் தைரியமாக இருங்க பொறுத்ததும் பொறுத்துட்டோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அல்லது பதிமூணு நாட்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் மக்களே இதை விட நம்மளோட மைவீத் நிறுவனமானது சிறப்பாக தான் செயல்படும் யாரும் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க கவலையே படாதீங்க வேறு எந்த நெகட்டிவ் வெளியில் பேசுகிறதும் எதை நினச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க மக்களே இது மக்களுடைய உண்மையான நிறுவன மக்களே நன்றி வணக்கம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம்